ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள் 28/12/2018 கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கோல்டு வந்து டாலரோட ப்ரைஸோட வீக் வந்து கண்டிப்பாக பையிங் இன்ட்ரெஸ்ட்டை கோல்டில் கொண்டு வருது. ஸோ கோல்டோட விலை ஏறுறதுக்கான ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வேர்ல்டு வைடில் கமாடிட்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு வந்து 0.08%, அதாவது 1 புள்ளிகள் குறைந்து 1280 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா க்ரூட் ஆயிலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2.5% மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறி 45.68 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது. அலுமினியம், ஜிங்க்கு, அதுக்கப்புறமா நிக்கல், காப்பர்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் லெட்டு மட்டும் நெகட்டிவாக ட்ரேடிட்டுருக்கு. ஸோ குளோபல் வைஸில் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கமாடிட்டி எம்சிஎக்ஸில் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். குளோபல் வைஸில் பார்த்தா யூஎஸ் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 56 புள்ளிகள் டவுனில் இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 121 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கியை தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபல் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம், யூரோப்பியனையும் நிக்கியையும் தவிர மற்ற எல்லாமே. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு வரப்போற இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரியும் நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரியும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதோட வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு கமாடிட்டி. ஸோ அப்போ குளோபலை பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சப்ளை டிமாண்டு, அப்புறம் நேச்சுரல் இயற்கை எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, திடீர்னு வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ அந்த பொருள் அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியாது. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகரிக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பொருளோட விலை அதிகரிக்கலாம், குறையலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கமாடிட்டியில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதனால் ஓவர் கேரி பண்ணுற ஓவர் நைட்டில் கேரி பண்ணுற வேலையே நமக்கு கமாடிட்டிஸில் வேணாம். ஸோ அதை நம்ம கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கணும். அப்படியே ஒரு நியூஸஸ் வருது, நம்ம ஓகே கேரி பண்ணலாம், கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்னா கூட நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கில் தான் அதை கேரி பண்ணணும். அதை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ பிகினர்ஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இன்றைக்கி ஓவராலாக ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ எம்சிஎக்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோல்டில் பார்த்தோன்னா 61660 அப்படிங்கிற லெவலில், 31821 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதை கட் பண்ணிச்சுன்னா 31928, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 38089. இப்போ கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 31553, செகண்ட் சப்போர்ட் 31392, சப்போர்ட் 31285. சில்வர் 38518, ரெசிஸ்டன்ஸ் 38955, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39220, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 39657. சப்போர்ட் லெவல் சில்வருக்கு 38253, சப்போர்ட் 37816, தேர்ட் சப்போர்ட் 37551. க்ரூட் ஆயில் 3201 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, 3256 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 3329 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 3384 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. சப்போர்ட் லெவல் 3128, சப்போர்ட் லெவல் 2373, தேர்ட் சப்போர்ட் 3000. நேச்சுரல் கேஸுக்கு 243.50 அப்படிங்கிற லெவலில், 249.70 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 255 மேலே இருக்குது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 261 மேலே இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட்னு பார்க்கும்போது 237.70 கீழே இருக்குது. சப்போர்ட் 231.50, சப்போர்ட் 225.70. ஸோ நேச்சுரல் கேஸில் ஹெவி லெவலில் உங்களுக்கு வாலட்டாலிட்டி இருக்கும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுங்க. காப்பர் நிக்கல், காப்பருக்கு 418.20 அப்படிங்கிற பிவோட் லெவல்ஸில், 421.20 மேலே ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்
ஒன்றுக்கு மேல சப்போர்ட் லெவலு, நிக்கலுக்கு 747.70 அப்படிங்கிற லெவல, 750.40 அப்படிங்கிற லெவலுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 742.90 கீழே. அடுத்து லெட்டு 141.78 அப்படிங்கிற லெவல்ல, 145.57 மேல ரெசிஸ்டன்ஸ், 139.72 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட். அடுத்தது அலுமினியம் 131.47 அப்படிங்கிற பிவோட் லெவல்ஸ்ல, 132.63 மேல ரெசிஸ்டன்ஸ், 129.28 கீழே சப்போர்ட்டு. அடுத்தது ஜிங்க்கு 178.52 அப்படிங்கிற லெவல்ல, 180.23 மேல ரெசிஸ்டன்ஸ், 177.18 கீழே சப்போர்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பிவோட் லெவல்ஸ் கண்டிப்பாக உதவும்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டோட கேப் அப் கேப் டவுனை பற்றி கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணியிருந்தேன். அகெயின் நான் சொல்கிறேன், கம்யூனிட்டி டேப்பை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் பேஜ் வரும். சேனல் பேஜில் இருக்கிற கம்யூனிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸை டக்குன்னு வீடியோவில் ப்ரமோட் பண்ண முடியல, இமீடியட்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் டெலிகிராம் குரூப் நிறைய பேர் வந்து ஆட் ஆகலை அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, ஸ்டில் ஆட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிகிராமை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் லேப்டாப்லேயோ பிசிலேயோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஜாயின் குரூப் வரும், நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் குரூப் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கு கம்பல்சரி உங்களோட பிசிலேயோ மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் கம்பல்சரி வந்து டெலிகிராம் ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மேலும் உங்களுக்கு சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ லைவாக காமிச்சு கூட உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கமோடிட்டி மார்க்கெட் சம்மந்தமாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியான ட்ரேடிங்காக அமையட்டும். தேங்க்யூ.